ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वंदे गुरुपरंपरा मंगणिडुमदिल्पुडैसूडयुत्तीर्णुं अनिनगरत्तुलगनैत्तुं विलक्कुं ज्योति वेङ्गदिरोन्कुलत्तिर्कोर् विलक्कायि तोन्रि वेण्मुळुगुं उयक्कोण्ड वीरं तन्नै शङ्कनिडुं करुमुगिलै रामन् तन्नै तिल्लैनगर् तिरुच्चित्रकूडं तन्नुळ எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர காணொளி. கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானின் ராமாயண சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். சுந்தர காண்டத்திலே பிணிவீட்டு படலம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருப்பது அரக்கனின் பொலிவும் அனுமனின் தெளிவும். அரக்கனின் பொலிவும் அனுமனின் தெளிவும். ஒரு காவியம் என்பது பலவிதமான மெய்ப்பாடுகள் ரசங்கள் உள்ளது. வீரம் இருக்கும், அன்பு இருக்கும், பயம் இருக்கும், அருள் இருக்கும், காதல் இருக்கும், இப்படி பலவிதமான சுவை நலன்கள் இருக்கும். வீரத்தினுடைய விளைநிலமாக ராமாயணத்திலே அனுமனுடைய ஆற்றலை பார்த்து கொண்டு வருகிறோம். அசாத்திய சாதக சுவாமின் என்று அனுமனை போற்றுகிறோம். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவா என்று ராமனை கூறுவது போலவே அனுமனுக்கும் கூட்டணி தேவையில்லை. அவன் சுருக்குவார் இன்றியே சுருக்குபவன், பெருக்குவார் இன்றியே பெருக்குபவன். அகடின கடனா சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள். அரும்பெரும் செயல் செய்யக்கூடியவன். இங்கே பல வதங்களை முடித்த ஆஞ்சநேயனை ராவனுடைய கட்டளை காரணமாக இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அத்திரத்தினாலே கட்டி ராவன் சபைக்கு இழுத்து வருகிறார்கள். ஆஞ்சநேயனாலே அந்த அத்திரத்தை கடக்க முடியும், மீற முடியும். என்றாலும் கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றவன் குத்தொக்க சீர்த்த எடுத்து என்று ராவணனை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அடங்கி இருக்கிறான். அடங்காத ஆற்றல் கொண்ட ஆஞ்சநேயன். இன்றைய தலைப்பு அரக்கனின் பொலிவும் அனுமனின் தெளிவும். கம்பனுடைய அற்புதமான விளக்கம் ராவணது பெருமையை காட்டுகிறது. ராவணன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே எப்படி அமர்ந்திருக்கிறான் என்றும் சீதையினுடைய தாக்கத்தினாலே இப்பொழுது ராவணன் எப்படி மாறியிருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய பகுதி இது. ராவணனுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை நமக்கு காட்டுகிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். புல்லுயர்த்தவன் திகிரியும் புரந்தரன் அயிலோ புல்லுயர்த்தவன் திகிரியும் புரந்தரன் அயிலும் கல்லில் முக்கணான் கணிச்சியும் தாத்திய தழும்பும் கல்வுயிக்கும் குழலியர் முகி விரல் கதில் வாழ்வள் உகிர் பெரும் குறிகளும் புயங்கள் வயங்கே ராவனுடைய திருமேனி, ராவனுடைய அற்புதமான அந்த தோள்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறான் கம்பன். புல்லுயர்பவன் திகிரியும் புரந்தர நயிலும் தள்ளில் முக்கணான் கணிச்சியும் தாக்கிய தழும்பும். அந்த தோளிலே தழும்பு தெரிகிறதாம். அந்த தழும்பு தோள்களுக்கு பெருமை சேர்க்கிறது. வீரத் தழும்புகள் 3 விதமான தழும்புகளை இங்கே தட்டுகிறான் கம்பன். புல் உயர்த்தவன் திகிரியும், கருடாரூடனாக இருக்கக்கூடிய புட்கொடி உடைய கோமான் என்று சொல்லக்கூடிய திருமாலுடைய சக்கரம், புரந்தரனையிலோ இந்திரனுடைய வஜ்ராயுதம், தள்ளில் முக்கணான் கணிச்சியும் சிவனுடைய சூலாயுதம் ஆகிய 3 பட்ட வடுக்கள் தோள்களே இருக்கின்றன. அது மட்டுமா இருக்கிறது? பக்கத்திலே கல்லுயிர்க்கும் என் குழலியர் முகில் விரல் கதிர்வாள் வல்லுகி பெரும் குறிகளோ. காதலினாலே கட்டி அணைத்த பொழுது பெண்களுடைய காமக்கிழத்தினுடைய கைவிரல் நகங்களுடைய குறிகளுமே இருக்கிறது என்று சொல்லி வீரமும் வீரமும் கலந்த ராவணர் தோள்களை வர்ணிக்கிறார். துன்று செம்மயில் சுடர் கற்றைகள் சுற்றி நின்று நிற்குற நிழல்பட கதிர் குழாம் நிமிர ஒன்று சீற்றத்தில் உயிர்பெறும் பெரும் புகை உயிர்ப்ப தென்றிசைக்கும் ஒரு வடவனல் திருத்தியது என்ன. ராவணன் முகத்திலே நெருப்பு ஜுவாலை வீசுகிறதாம். அதை வடபா முகாக்னி சொல்வது போல இது தட்சிண முகாக்னி. தென் திசைக்கும் ஒரு வடவனல் திருத்தியது என்ன. தலைமையில் செம்பட்டையாக இருப்பதனாலே தீயை போல இருக்கிறது. அங்கே கருத்த திருமேனியாகிய ராமனுடைய, மன்னிக்க வேண்டும், ராவனுடைய திருமேனியிலிருந்து அந்த தீயை போன்ற மயிர் மூக்கிலிருந்து வரக்கூடிய புகை. எனவே இது தட்சிணாக்னி, வடபாமுகாக்னி மாதிரி தட்சிணாமுகாக்னி என்றெல்லாம் சொல்லுகிறார். மரகத கொழுங்கதிரோடு மாணிக்க நெடுவாள் நரகதேயத்துள் நடுக்குறா இருளையும் நக்க சிரமனைத்தையும் திகதொரும் திகதொரும் செலுத்தி உலகர்கோன் இது அரசு விட்டிருந்தன ஒப்ப. கம்பனுடைய கைவண்ணம் என்ற அற்புதத்தை காட்டுகிறது என்றால் எம்பெருமான் திருமால் எப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்தை மிடுக்கை உடையவனோ அதே மிடுக்கை காட்டுகிறான் ராவணனுக்கும் என்பதுதான் இங்கே பெருமை. உரகர்கோன் இது அரசு வீற்றிருந்தான். ஆதிசேஷன் எப்படி வீற்றிருந்தானோ அப்படி இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி மரகத கொழுங்கதிரொடு மாணிக்க நெடுவாள் நரகதேயத்துள் நடுக்குறா இருளையும் உனக்க. ஒளி வெள்ளத்திலே சுடரொளி பரப்பியபடி ஆதிசேஷன் போல் விளங்குகிறானாம் ராவணன். அது மட்டுமல்ல, புவித்தடம் படர் மேருவை பொன்முடி என்ன கவித்து மாலிரும் கருங்கடல் இருந்தது கடப்ப. கருங்கடலிலே மேருமலை இருப்பது போல அந்த அற்புதமான பொன்மயமான கிரீடத்தோடு விளங்குகிறான் என்று பேசுகிறார். அந்திவான் உடுத்து அல்லு வீற்றிருந்ததாம் என்ன. கருமையான நிறம் உடைய ராவணன் அதை கருங்கடல் போல வர்ணிக்கிறார். அங்கே மேருமலையானது கிரீடம் போல அங்கே காணப்படுகிறது. இந்துவெண் கொடை நிழலில் தாரக இனம் பூண்டு அந்திவான் உடுக்கு அல்லு வீட்டிருந்ததாம் என்ன. இரவு நேரத்து இருளானது சந்திரன் என்னும் வெண்குற்ற கொடை கீழே விண்மீன்களாகிய நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்ப நீலவானமாகிய ஆடையை உடுத்துக் கொண்டு அங்கே இருளாகிய அரசன் விற்றிருந்தான் என்றெல்லாம் பேசுகிறார். வன்மைக்கும் திருமலைக்கும் பெரிய திண்மைக்கும் தனி உரையுளாம் முழுமுகம். ராவணனது திருமுகத்தை பற்றி இங்கே கம்பன் பேசுகிறான். அது வன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வள்ளல்மை தன்மை வாய் வாரி வழங்கக்கூடியவன். என்ன கொடுப்பான் எது கொடுப்பான் என்று முன்னே தன்னை கொடுப்பான் சொல்வது போல வன்மைக்கும் திருமறைகட்கும் வேத பரம்பரையிலே வந்ததனாலே வேதம் வீணை இரண்டையும் சிறப்பாக பயின்றவன். வன்மைக்கும் திருமறைகட்கும் வானினும் பெரிய திண்மைக்கும் மிகச்சிறந்த ஆற்றலுக்கும் தனி உரையுளாம் முழுமுகமும் திசையில் கண் வைக்கும் தொடும் களித்தொடும் ஆதிரங்காக்கும் என்மற்கும் மற்ற இருவருக்கும் பெரும் பயம் ஏற்ற அப்படிப்பட்ட ராவணன் தசமுகன் எந்த திசையிலே கண் வைக்கிறானோ அந்த திசையே உள்ள அஷ்டதிக்கஜங்களிலே ஒன்றாகி அந்த திசைக்குரிய அந்த யானையானது பயப்படுமாம். மற்ற இருவருக்கும் திருவன் ஆதிசேஷன் போன்றவர்களும் பயப்படுவார்களாம். இப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆளுமை உடையவன் ராவணன் என்று பேசப்படுகிறது. ஏகநாயகன் தேவியை எதிர்க்கதன் பின்னை நகர்வாகிடம் முதலென முகம் வைகும் மாகமால் விசும்பு ஈரன நடுவன வரைப்பில் கொகை மாதர்கள் மண்டிரும் தோன்றினரு சுற்ற வித்யாதர பெண்கள் சித்தப்பெண்கள் யட்சினி பெண்கள் கந்தர்வ பெண்கள் என்று அத்தனை பெண்களும் ராவணி நாடுவார்களாம். ராவணனும் அவர்களை சந்தோஷப்படுத்துவானாம். ஆனால் எப்பொழுது சீதா பிராட்டி என்ற ஒருத்தி எங்கே வந்தாலோ ஏகநாயகன் தேவியை எதிர்ந்ததன் மற்ற பெண்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லையாம் ராவணன். ஆகவே ராவணனை எல்லோரும் போகிறார்கள், எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள், எல்லோரும் அவன் காலிலே விழுகிறார்கள். இங்கே முக்கியமாக வானரங்களும் வானவர் இருவரும் மனிதரான புன்தொழிலோர் என விகழ்கின்ற அவரும் ஏனி நின்றவர் இருவியர் சிலர் ஒருந்தியாரோ. தூணவின்ற மேல் அக்கரு தங்குழுவோடு சுற்ற இங்கே ராவணனை கொண்டாடுபவர்கள் யார், ராவணனை எதிர்த்து நிற்பவர்கள் யார் என்ற ஒரு கோஷ்டியை பிரிக்கிறார் கம்பன். வானரங்களும் குரங்குகளும் வானவர் இருவரும் மனிதரான புன்தொழிலோரன விகழ்கின்றவரும், அதாவது அரக்கர் போலவே மற்ற தேவர்களத்தார்களும் ராவணனுக்கு அடிமைப்பட்டு பரிஜனங்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் எனக்கு தேவகணங்களாலும் சிங்கம் முதலிய கொடிய பிராணிகளாலும் மரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். ஆனால் மனிதர்களை பற்றி கேட்கவில்லை. ஆகையினாலே அந்த வளத்தின் பலனாலே சில ரிஷிகளும் ராமர் லட்சுமணன் போன்றவர்கள் மட்டும்தான் இவர்களை மதிக்கவில்லையோ தவிர அண்டங்கள் யாவிலும் தன் பெயரே சொல்ல வாழ்ந்தான் என்றபடி இங்கே அனைவரும் பணிந்தார்களாம் என்று இங்கே நமக்கு காட்டப்படுகிறது. வானரங்களும் வானவர் இருவரும் மனிதரான புன்பதிலோர் எகின்றவரும் ஏனெனின்றவர் இருடியது சிலகுடிந்து யாரும் வானரங்களை பற்றி கவலைப்படவில்லை, நரகளை பற்றி கவலைப்படவில்லை. எனவே அவரை ஒழித்து மற்றவர்களிடத்திலே தான் கோலோச்ச வேண்டும் என்று வரம் கேட்டதனாலே அப்படியே கொடுக்கப்பட்டார்கள். ராவணன் காதுகளிலே இன்னிசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறதா? அரம்ப மங்கையர் அமிழ்து உகுத்தால் அன்ன பாடல் வரம்பில் இன்னிசை செவிதோறும் செவிதோறும் வழங்க. இப்படி ராவணன் லங்கையிலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருமாப்போடு அமர்ந்திருந்த கோலத்தை ஆஞ்சநேயன் பார்க்கிறானா? அப்பொழுது கம்பன் ஒரு அழகு செய்கிறான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று என்று 6 முகத்தை பற்றி திருப்பதில் பேசுவது போல கம்ப ராமாயணத்தில் இங்கு அற்புதமான காட்சியை பார்க்க போகிறோம். 10 முகங்களும் என்ன செய்தன என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். கூடு பாணியின் இசையொடும் முழவோடும் கூட தோடு சீரடி விழிமனம் கையொடு தொடரும் காடல் நோக்குறினருந்தவ முனிவர்க்கும் அமைந்த வீடு மீட்குறும் மேலை மேல் நகை விளங்க. அழகான இசை, தாளம், ராகம், பாவத்தோடு சேர்ந்த இசையின் பின்னணியிலே அந்த 10 முகங்களும் என்ன செய்கின்றனவா? ஊட்டினார் முகத்துரு நகை ஒரு முகம் உண்ண கூடினார் முக களினரை ஒரு முகம் குடிப்ப பாடினார் முகத்தார் அமுதொரு முகம் பருக பாடினார் முகத்தணி அமுது ஒரு முகம் அருந்த தேவரோடு இருந்து அரசியல் ஒரு முகம் செலுத்த மூவரோடு மாமந்திரம் ஒரு முகம் முயல பாவகாரிதன் பாவகம் ஒரு முகம் பயில பூவை ஜானகி ஒரு ஒளி ஒரு முகம் பொருந்த காந்தல் மெல்விரல் ஜனகிதன் கற்பெனும் கடலை நீந்தியேறுவது எங்கடன் ஒரு முகம் இணைய சந்தலாவிய கொங்கை நன் மகளிர் கச்சூந்தார் என்று மாடியின் ஒரு முகம் எழிலினை நோக்க. 10 முகமும் தசாவதானம், அஷ்டாவதானம், சகஸ்ராவதானம் சொல்லுவார்கள். அது மாதிரி இங்கே ஒவ்வொரு முகமும் என்ன செய்கிறது? ஊடல் செய்யக்கூடிய நங்கையர் முகத்தை ஒரு முகம் பார்க்கிறதாம், அது உங்களது என்கிறான். கூடி கலைவிலே ஈடுபட்ட பெண்களின் முகத்தை ஒரு முகம் பார்க்கிறதாம், அதை ஒரு முகம் குடிப்ப என்றான். பாடுவார்கள் முகத்தை, பாவையரின் முகத்தை, அந்த பலரசம் அருந்துவது போல அந்த இனிய இசை ரசத்தை பருகுகிறான். எனவே ஆரமுது ஒரு முகம் பருக என்றும் ஆடுவார்கள் முகத்தினுடைய அபிநயத்தை ரசிக்கிறதா ஒரு முகம். தீய எண்ணங்களை பற்றிய சிந்தனையை கொண்டது ஒரு முகம். பூவை ஜானகி உருவெளி ஒரு முகம் பொருந்த கற்பனை உருவத்திலே கற்புக்கனலை கண்டு ரசித்தது ஒரு முகம். ஜனகினாகிய கற்புக்கனலை எப்படி கடப்பது என்று யோசித்ததாம் இன்னொரு முகம். சாந்தலாவிய கொங்கைனன் மகளிரச் சூழ்ந்தார் ஏந்துமாடியின் ஒரு முகம் எழிலினை நோக்க பெண்கள் காட்டிய ஆடியிலே கண்ணாடியிலே ஒரு முகம். தன் முகம் எப்படி இருக்கிறது? இப்பதான் செல்ஃபி என்று சொல்லுகிறார்களே, அதை கூட இங்கே குறிப்பிடலாம் போல தெரிகிறது. இப்படியாக 10 முகங்களும் 10 விதமான பாவனைகளை காட்டியது என்று பேசுகிறான் கம்பன். மாரலாவிய மகரன் நறுவுண்டு மகளிர் வீரலாவிய முகுர்விலை மெழுகிய சாந்தின் சேரளாவிய சிறுநரும் சீகரத்தின்றல் ஊரளாவிய கடியன உடலிடையினுடைய. அற்புதமான பெண்கள், அற்புதமான சூழல், ஆனந்தமான இசை. இப்படிப்பட்ட ராவணனை பார்க்கிறான் ஆஞ்சநேய பெருமான். என்ன நினைத்தான் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைப்பிலே அரக்கனின் பொலிவும் அனுமனின் தெளிவும், அனுமனுடைய சிந்தனைகள் பலவாறு அவன் மனசு சிந்தனை பண்ணுகிறது. என்ன நினைக்கிறான்? திருநாகத்தை நோக்கிய கழுலனின் கனன்றான், திருந்தோளிடை வீக்கிய பாசத்தை சிந்தி உருந்து நஞ்சு போல்பவன் வயின் பாய்வன் என்று உடந்தான், இருந்த திகைக்கிறவனை மாருதி எதிர்த்தான். கோபம் வருகிறது. நாகத்தை நோக்குகின்ற கருடன் போல பார்க்கிறானா? உறங்குகின்ற பொழுது உயிருன்றல் குற்றம் என்று ஒழிந்தேன், தூங்கும்போது அப்போதே நான் கொண்டிருக்க வேண்டும், நிச்சயமாக அவனை கொன்றால் தான் என்னுடைய கோபம் தீரும், தேவர் தான் அவர் முதலினர் சேவகன் தேவி காவல் கண்டிவன் இருந்தவர் கண்புலங்கதுவ பவகாரிதன் முடித்தலை பறித்திலன் என்றால் ஏவதியான் இனிமேல் செய்யும் ஆழ்வினை என்றான். எனவே இவனை பார்த்து இவன் 10 தலைகளையும் முடிக்கவில்லை என்றால் என்னுடைய திறமை ஆளுமை என்னாவது? எல்லா பெண்களும் என்னை பற்றி பேச வேண்டாமா? மாடிருந்த மற்றவன் புணர் மங்கையர் மயங்கி ஊடெறிந்திட முடித்த இருகதோறும் உருட்டி ஆடல் கொண்டு நின்று ஆர்க்கின்றது அது கொடிதம்மா, தேடி வந்தது ஒரு குரங்கு எனும் வாசகம் சிறிதோ. ஒரு குரங்கை பற்றி எங்கே எல்லாம் பேசும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டாமா? ஆகவே வெறுமனே மீண்டால் நல்லதல்லவே, மீண்ட போது உண்டு வகை பொருள் வெண்டிலேனும் அண்ட போதினும். ஒருவேளை நான் சண்டையிலே தோற்றுவிட்டாலும் வீரப்போர் புரிந்தேன் என்ற ஒரு பெருமை இருக்கும் அல்லவா என்று தோளிட இருக்கிய பாசமிற்றியேக குன்றின் மேல் எழு கோளறியேறன குதியும் சென்று கூடுவது என்பது சிந்தனை செய்ய என்று காரியம் அன்று என நீதியிருந்த அற்புதமாக கம்பன். அனுமன் மனதிலே ஏற்பட்ட இருவகையான சிந்தனைகளை இங்கே நமக்கு காட்டுகிறார், பதிவு செய்கிறார். முதலே ராவனை கொன்றுவிட வேண்டும், ராவனோடு போரிட வேண்டும் என்று யோசிக்கிறான். ஆனால் அடுத்தவன் யோசிக்கிறான், கொல்லலாம் வளத்தனுமல்லல், இப்பொழுது போய் ராவனை நாம் கொன்றுவிட முடியுமா? அவன் இங்கே இருக்கிறான், தன் வழியும் மாற்றான் வழியும் கவனிக்க வேண்டாமா? இந்த இடத்திலே மந்திரி பிரதானிகள் அரசவை சுற்றியுள்ள தேவர்கள் கொல்லலாம் வளத்தனுமல்லன், இப்போது நாம் கொல்ல முடியாது, கொற்றமும் வெல்லலாம் தரத்தனுமல்லன், அவன் பெருமையும் புகழும் அவ்வளவு எளிதாக வென்றுவிடவும் முடியாது, மேலை நாள் அல்லலாம் திரண்டனை நிலத்த நாட்களை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ, ராமனாலேயே வெல்லப்பட வேண்டியவன் வெற்றி கொள்ளப்பட வேண்டியவன். ஆகையினாலே இது என்னாலே செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஏன் தெரியுமா? யோசிக்கிறான் ஆஞ்சநேயன், என்னையும் வேலற்கருதி இவனுக்கு, என்னையோ வேலற்கு அரிது இவனுக்கு, இண்டிவன் தன்னையும் வேலற்கு அரிது எனக்கு. அருமையான ஒரு ஒப்பீடு செய்கிறான். இவனையும் நான் வெல்ல முடியாது, என்னையும் இவன் வெல்ல முடியாது, சத்தத்தை சதுசம்பவேத்து என்று அடிக்கடி சொல்வார் வால்மீகி. இருவரும் சமமாக இருக்கிறோம், என்னையோ வேலற்கருதி இவனுக்கு, ஏண்டிவன் தன்னையும் வேலற்கருதி எனக்கு, தாக்கினால் அன்னவே காலங்கள் கழியும், ஆதலால் துணரும் செரு தொழில் தொடங்கள் தூயதோ. ஒருவேளை சண்டை தொடங்கிவிட்டால் அவ்வளவு எளிதாக இது முடியாதே, சிவில் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை பற்றிய நீதிமன்ற வழக்குகள் தொடர்வது போல இவனோடு சண்டை போட்டால் சண்டை தொடர ஆரம்பிக்கும், ராமனிடத்திலே சென்று செய்தி செய்ய முடியாதே, உலகங்கள் யாவும் இன்புற பழிவன் புயங்களோடு அரக்கன் பல் தலை பூடியில் புரட்டல் என் பூணிப்பமென ஊழியான் விளம்பிய உரையோ உண்டு ஒன்று உண்டலால். அதாவது தண்டகாரண்ய முனிவர்களிடத்திலே ராவணனை நான் கொல்லப் போகிறேன், அவன் தலையை பூமியிலே புரட்டுவேன் என்று சபதம் செய்திருக்கிறானே, அந்த சபதம் வெற்றியடைய வேண்டுமே, நான் இடையூறாக இருக்கலாமா? கூடு பாணியின் இசையோடும் முழவோடும் கூட மனம் கையோடு தொடரும் ஆற்றல் நோக்குரின் அருந்தவ முனிவிற்குமமைந்த பெருமேற்குறோம் மேனகள் மேல் நகை விளங்க. இப்படி ஆஞ்சனையை நினைத்த பொழுது அங்கே ராவணன் சபையிலே இருக்கிறான். அவனை இப்பொழுது வெல்ல முடியாது. சீதா பிராட்டி வேறு என்ன சொல்லியிருக்கிறாள்? இங்கு ஓர் திங்களே இருப்பன் யானென அங்கண் நாயகன் தனதானை கூறிய மங்கையும் இன்னுயிர் துளத்தல் வாய்மையால் உங்கோகன் செருவிடை பொழுது போக்கினாள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள். எனவே நான் இவனை கொன்று விட்டால் சீதா பிராட்டினுடைய சபதம் பொய்யாகி விடுமே. இங்கு இன்று ஓர் திங்கள் இருப்பன் யான் என்று சொல்லியிருக்கிறாள் அவள். ஆகையினாலே குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குரல் என்பது போல அரக்கனின் பொலிவை பார்ப்போம், இங்கே ஆஞ்சநேயனின் தெளிவை பார்க்க வேண்டும். கொள்ளலாம் என்றான், வெல்லலாம் என்றான். ஆனால் ஐயன் வில், ஐயனுடைய திறமை, ஐயனுடைய சபதம் தலையிருக்க வாழாடக்கூடாது என்று அடங்கலில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கலில் அடங்குக உள்ளே என்று திருவாய்மொழி பேசும். எனவே அவன் நாதன், நாம் தூதன். உன்னிக்கும் மேலினார் அத்தின் ஊக்கின் உயிர்க்கிறது யாகவிடும் என்றார் வள்ளுவன். எனவே அடிமை செய்வதுதான் என்னுடைய தொழில். ஆகவே ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கோப்துர்த்த வரணம், மகாவிஸ்வாசம், காற்பண்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே இறுதியாக நிச்சயம் செய்கிறான் ஆஞ்சநேயர். ஆதலால் அமர்தொழில் அழிகின்று அன்று அருந்தூதன் ஆம் தன்மையே தூய்து என்று உண்ணினான். அருந்தூதன் ஆம் தன்மையே தூய்து என்று உண்ணினான். வேதநாயகன் தன் துணைவன் வென்றிசால் ஏதில் வாழ் அரக்கனது இருக்கை எய்தினான். ஆதலால் அமர்தொழில் அழகிற்று என்று. ஆகவே நாம் போய் சண்டை செய்யக்கூடாது, இது சபையாக இருக்கிறது. வேதநாயகன் தனித்துணைவன் வென்றி சாலேதில் வாழ் அரக்கனது இருக்கை எய்தினான். ராவன் எதிரே போய் நிற்கிறான். அப்போது ராவனிடத்திலே இந்திரஜித்து கூறுகிறான், தீட்டியவாலிட தெருகள் தேவியர் ஈட்டிய குழுவிட இருந்த வேந்தற்கு காட்டினன் அனுமனை. இவன்தான் அனுமன் என்று இந்திரஜித்து ராவணனுக்கு காட்டுகிறார். காட்டினான் அனுமனை கடலில் ஆரமுது ஊட்டிய உம்பரை உலைய ஓட்டினான். தேவர்களுக்கெல்லாம் யார் யமனாக இருந்தானோ அப்படிப்பட்ட இந்திரஜித்து ராவணனுக்கு அனுமனை காட்டுகிறான். புவனயத்தனை அவையனைத்தும் போர் கடந்தவனை உற்று அறிவுருவான அண்டகை சிவனென செங்கனானென சேய் சேவகன் இவன் என கூறி நின்று இருக்கை கூப்பினான். இவன்தான் ஆஞ்சநேயன். அறிவுருவான ஆண் துகை சிவனென செங்கனானென செய் சேவகன். இங்கே ஒரு அற்புதமான கருத்தை கம்பன் சுட்டுகிறான். இவரிடத்திலே விஷ்ணுவினுடைய சக்தியும் சிவனுடைய சக்தியும் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சக்தி பெற்றவன் இந்த ஆஞ்சநேயன் என்று சொல்லி லங்கையிலே ராவணன் சபையிலே பிரம்மாஸ்திரத்தாலே கட்டி வந்து இழுத்து வரப்பட்ட ஆஞ்சநேயனை அறிமுகப்படுத்தினான். அடுத்து ஆஞ்சநேயனுக்கும் அந்த அரக்கர் தலைவனுக்கும் உரையாடல் தொடர்கிறது. சுந்தர காண்டத்தை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமா தெழ வாழ்த்தொடி சூழ் வகுடாரண்யமே மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ்ய பூர்வைராச்சாரியை அக்ஷதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யாஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.